தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். திருநெல்வேலியில் சாலையில் சுற்றித் திரிந்ததால் பறிமுதல் செய்யப்பட்ட மாடுகளை அவிழ்த்துவிட்ட பாஜக மாவட்ட தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சாலை விபத்துகளை தடுக்கும் வகையில் கேட்பாரற்று சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை மாநகராட்சி ஊழியர்கள் பிடித்து வருகின்றனர். அந்த மாடுகளை ஏலம் விடும் நடவடிக்கையில் மாநகராட்சி நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது. இந்த நிலையில் பாளையம் கோட்டையில் பறிமுதல் செய்யப்பட்ட மாடுகள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த இடத்தில் கூட்டிய 30 மேற்பட்ட பாஜகவினர் அவற்றை அவிழ்த்துவிட்டனர். இது தொடர்பாக மாநகராட்சி உதவி வருவாய் அலுவலர் அளித்த புகாரின் பேரில் 30 மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து பாஜக மாவட்ட தலைவர் தயாசங்கரை காவல்துறையினர் கைது செய்தனர். இவங்க மக்களுக்கு எப்பவும் தேவைப்படுற லாண்டரி பிசினஸ் செஞ்சு மாதம் 3 லட்சம் ரூபாய் லாபம் எடுக்கிறாங்க. நீங்களும் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. கார்த்திகை முதல் ஞாயிற்றுக்கிழமையை ஒட்டி நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதிகாலை வெற்றிலை மாலையுடன் காட்சியளித்த ஆஞ்சநேயரை ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் தரிசனம் செய்தனர். விடுமுறை நாள் என்பதால் ஆஞ்சநேயர் கோவில் பக்தர்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் 350 மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு நடைபெற்றது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் நடத்தப்பட்ட இந்த வளைகாப்பு நிகழ்ச்சியில் கர்ப்பிணி பெண்களுக்கு மாலை அணிவித்து மஞ்சள் குங்குமம் வைத்து 11 வகையான பொருட்களை பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன் சீர்வரிசையாக வழங்கினார். குற்றால அருவிகளில் ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் ஆனந்த குளியலிட்டு மகிழ்ந்தனர். மேலும் இன்று வார விடுமுறை தினம் என்பதாலும் சபரிமலைக்கு சென்று வரும் ஐயப்ப பக்தர்கள் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. தற்போது சீசன் முடிந்த நிலையிலும் அருவிகளில் நீர்வரத்து உள்ளதால் நீண்ட நேரம் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்வதாக சுற்றுலா பயணிகள் தெரிவிக்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் அரசு பேருந்தில் குடிபோதையில் இருக்கும் நபரை நடத்துனர் கீழே தள்ளும் வீடியோ வெளியாகியுள்ளது. பெங்களூருவில் இருந்து வந்தவாசி வந்த பேருந்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இது தொடர்பான விசாரணையில் பணிமனை வந்த பின்பும் பயணி கீழே இறங்காததால் அவரை தள்ளியதாக நடத்துனர் பிரகாஷ் விளக்கம் அளித்திருக்கிறார். இருப்பினும் நடத்துனரை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சுற்றுலா வாகனத்தில் போக்குவரத்து போலீசார் லஞ்சம் வசூல் செய்யும் வீடியோ வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் வார இறுதி நாட்களில் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். இவர்கள் கொண்டு வரும் வாகனங்களுக்கு சுற்றுலா அனுமதியை மாநில எல்லைகளில் பெறுவது வழக்கம். இருப்பினும் சுற்றுலா வாகனங்களை குறிவைத்து சில போலீசார் விரட்டி விரட்டி மாமூல் வசூலித்து வருகின்றனர். கடற்கரை சாலையில் போலீஸ்காரர் ஒருவர் மாமூல் வசூல் செய்யும் போது அதனை ஒருவர் படம் பிடித்துள்ளார். இதனை பார்த்த போலீஸ்காரர் அங்கிருந்து அவசர அவசரமாக புறப்பட்டு சென்றார். வர வேண்டிய போற வேண்டியெல்லாம் காசு கேட்டா இது எப்படிதான்? இது அரசாங்கத்துல சம்பளம் கொடுக்குற அளவு கொடுக்கலையா? மாசம் நீ 90,000 சம்பளம் வாங்குற, நான் கேக்குறது கேட்டையா? ஏவா உன்னோட வேலை என்ன சொல்லு. உனக்கு காவல்துறையில சம்பளம் கொடுக்கலையா? லஞ்சத்தை வாங்க சொல்றாங்களா? போப்போ நான் கேக்குறது போது. சென்னை அம்பத்தூர் அருகே குடும்பத் தகராறில் தாலி கயிற்றால் மனைவியின் கழுத்தை நெரித்து கொலை செய்த கணவன் கைது செய்யப்பட்டார். முதல் கணவரை பிரிந்த பவித்ரா 6 முன்னர் ராஜா என்பவரை திருமணம் செய்துள்ளார். விழுப்புரத்தில் இருவரும் பணியாற்றி வந்த நிலையில் 10 முன்னர் அம்பத்தூர் பகுதியில் குடியேறியுள்ளனர். இந்த சூழ்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு தனது வீட்டில் பவித்ரா சடலமாக கிடந்திருக்கிறார். கணவர் ராஜா தலைமறைவான நிலையில் செல்போன் எண்ணை கொண்டு போலீசார் அவரை கைது செய்துள்ளனர். நெல்லை மாவட்டம் கல்லடை குறிச்சி பகுதியைச் சேர்ந்த பலவேசம் என்ற விவசாயியின் தோட்டத்தில் புகுந்த ஒற்று யானை 10 தென்னை மரங்களை வீரோடு பிடுங்கி சாய்த்திருக்கிறது. மரங்கள் சாய்ந்ததில் மின்மாற்றி சேதமடைந்ததால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மின்மாற்றியை சரிசெய்ய 40 செலவாகும் என்றும் 2 புதிய மின்மாற்றி அமைக்கப்படும் எனவும் மின்சாரத்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர்.
வேலூரில் மாவோயிஸ்டாக இருந்து மனம் திருந்தி வாழ முன்வந்த பெண்ணுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஆவின் பாலகம் அமைத்து தரப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த பிரபா என்கின்ற சந்தியா கடந்த ஆண்டு திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சரணடைந்தார். மனம் திருந்தி வாழ விரும்புவதாக அவர் தெரிவித்த நிலையில் வங்கிக் கணக்கில் 3 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்புத் தொகையாக 1.5 லட்சம் டெபாசிட் செய்யப்பட்டது. அத்துடன் அவருக்கு மாதந்தோறும் 4000 ரூபாய் நிதியுதவியும் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அவருக்கு அரசு சார்பில் 2 லட்சம் செலவில் ஆவின் பாலகமும் அமைத்து தரப்பட்டுள்ளது. உலக பாரம்பரிய வார விழாவை முன்னிட்டு செங்கல்பட்டில் புகைப்பட கண்காட்சி மற்றும் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி கிருபாகரன் தொடங்கி வைத்தார். இந்திய கலாச்சார பாரம்பரிய நடனங்களை தனது குடும்பத்தினருடன் கண்டு ரசித்தார். இந்த நிகழ்ச்சியில் உள்ளூர் மட்டுமல்லாது வெளியூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் கலந்து கொண்டனர். சென்னையில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் 2 ஐம்பொன் சிலைகள் மீட்கப்பட்டுள்ளன. மதுபோதையில் சந்தேகத்திற்கிடமான முறையில் சுற்றி வந்தவரை பிடித்து கோயம்பேடு போலீசார் விசாரித்தனர். அவரது கையில் இருந்த பையை சோதனை செய்ததில் பெருமாள் சிலை மற்றும் பொன்மேனி விளக்கேற்றும் சிலை என்று 2 ஐம்பொன் சிலைகள் இருந்தன. இதையடுத்து சிலைகளை பறிமுதல் செய்த போலீசார் கும்பகோணத்தைச் சேர்ந்த சுதாகர் என்பவரை கைது செய்தனர்.